ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2015 வெளியான ஃபேட்டல் இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் கொரியன் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் ஹீரோடைய தங்கச்சியை ஒரு சைக்கோ கொலை பண்ணிடுறான். அவன் ஏன் கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணானே தெரியல. ஆனால் இறந்து போன தங்கச்சியோட ஆன்மா பார்த்தீங்கன்னா அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் இந்த படமே. நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தாறுமாறான ட்விஸ்ட்டை இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே என்னுடைய மிகப்பெரிய மோட்டிவேஷன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஐஸ் ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோக்கு அம்மா அப்பானு யாரும் கிடையாது. அவங்க சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா. தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்காருங்க. லஞ்ச் டைமுக்கு ஹீரோடைய தங்கச்சி தான் ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோடைய தங்கச்சி ஹீரோக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு, சாப்பாடு எப்படி இருக்கு, நான் எப்படி குக் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டே பரிமாறிக்கிட்டு இருக்கிறா. அப்ப ஹீரோடைய கோவர்கர்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு அவங்க ஹீரோயின ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கலங்க, ரொம்ப கோவம் வந்துருது. உடனே அவங்கள பயங்கரமா ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுறாரு. ஹீரோக்கு ஹீரோடைய தங்கச்சினா உசுறு, யார் என்ன சொன்னாலும் சட்டையை கழட்டிட்டு சண்டைக்கு போய் நின்றுவாருங்க. அந்த அளவுக்கு தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் தங்கச்சி கூட ஜாலியா விளையாடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கச்சியை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா கூட நம்மளை இவ்வளவு அழகா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற லெவலுக்கு ஹீரோ அவருடைய தங்கச்சியை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருங்க. அப்புறம் இவங்க ஊர்ல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு விண்டிங் மிஷின் இருக்குதுங்க, அதுல கேம்ஸ் விளையாடலாம். நம்ம ஊர் மால்ல எல்லாம் கூட அந்த மிஷின் இருக்கும். காசை போட்டுட்டு அந்த கீர அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி உள்ள இருக்கக்கூடிய பொம்மையை பிக் பண்ணலாம். அந்த வகையில நம்ம ஹீரோன ஒரு பொம்மையை ஜெயிச்சிடறாங்க. இந்த பொம்மை ஆல்ரெடி நான் ஜெயிச்சிட்டேன், இந்த பொம்மையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஷாப்கீப்பர் கிட்ட கொடுக்கும்போது, இந்த மாதிரி பொம்மை எங்க வீட்டுல நிறைய இருக்குது, அதனால நீ தானே ஜெயிச்ச, அதனால நீயே வச்சுக்கோ அப்படின்னு அந்த ஷாப்கீப்பர் சொல்றாரு. இல்ல நான் மனசார கொடுக்குறேன், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு வயிற்று வலிங்க. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக அந்த ஷாப்கீப்பர் உள்ள கூட்டிட்டு போறாரு. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என் தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்கும்போது தங்கச்சி கையில சானிடரி பேடோட வெளியே வரா. இதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே பார்த்துட்டே பே பண்ணிட்டு தான் தங்கச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. நம்ம ஹீரோன் க்ரோசரிஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போனா அந்த கடைக்காரங்க ஹீரோனை ஒரு தீண்ட தகாதவ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோன் கோஸ்ட் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை இந்த ஊருக்காரங்க எல்லோருமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா சும்மா விடுறது இல்லைங்க, ரோட்ல நடந்தா கிண்டல் பண்றது, எதையாவது தூக்கி அடிக்கிறது அப்படின்னு ஹீரோனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களும் பயந்து பயந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோடைய வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வாஷிங் மிஷின்ஸ் இருக்கும். அங்க வாஷிங் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட தங்கச்சிக்கு கால் பண்ணி கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல ஹீரோடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்போ உன் தங்கச்சி வீட்டுக்கு வருவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவருடைய பேர் பப்ளூன்னு வச்சுக்கலாம். அவருக்கு நம்ம ஹீரோடைய தங்கச்சி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க. ஆனா நம்ம ஹீரோ மத்தவங்க கிட்ட எப்படி பஞ்சாயத்துக்கு போவாரோ அந்த மாதிரி பப்ளு கிட்ட பஞ்சாயத்துக்கு போக மாட்டாரு. ஏன்னா பப்ளு ஒரு முட்டா பையன் அப்படின்னு ஹீரோக்கே தெரியுங்க. இப்போ நம்ம ஹீரோடைய தங்கச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு சூட் கேஸை மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த சூட் கேஸ்ல ஏகப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ணன் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அண்ணனுக்கு காசு சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு அண்ணனுக்கு தெரியாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோன் அப்படியே பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஊருக்காரங்க எல்லாம் ஹீரோன் பிரச்சனை பண்றாங்க அப்படின்ட்டு அதை கவனிச்ச ஹீரோடைய தங்கச்சி ஹீரோனை உட்கார வச்சு ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன், நீங்க கோஸ்ட் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணுவீங்க, ஒருத்தவங்களுடைய ஃபியூச்சரை கணிப்பீங்க அப்படின்ட்டு. எங்க என்னோட ஃபியூச்சரை கணிச்சு காட்டுங்க பார்க்கலாம், நான் யாரை கல்யாணம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அண்ணன் யாரை கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லுங்க அப்படிங்க போது ஹீரோன் சொல்றாங்க, நான் இதெல்லாம் கணிக்க மாட்டேன், ஆனா நீ எப்போ சாவேன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கும் போது, அப்படியா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு ஹீரோன்ட்ட சொல்லும் போது ஹீரோனுடைய விஷனில் ஒரு சின்ன பொண்ணுடைய கால் தெரியுது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக சில விஷயங்கள் ஹீரோனுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது ஒரு அண்டர் கிரவுண்டு, யாரோ யாரையோ ஒருத்தங்களை கொடூரமாக சாவடிக்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஹீரோ நார்மல் ஆயிடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஆல்பத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதில் ஹீரோ ஹீரோட தங்கச்சி அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அவங்க அம்மா அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, கண்டிப்பாக தங்கச்சியை நல்லபடியாக வளர்ப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோட தங்கச்சி வீட்டில் இல்லைங்க. எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த பியூட்டி பார்லரில் பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஹீரோட தங்கச்சி வேலை பார்க்குறதுலாம் பிடிக்காது. அதான் நான் சம்பாரிச்சு உனக்கு ஃபீஸ் கட்டுறேன்ல, வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவங்க. நேராக ஹீரோட தங்கச்சி எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கேயே போயிட்டு, உன்னை யார் இங்கெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு வர சொன்னா, நட வீட்டுக்கு அப்படின்னு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு கண்டபடி திட்டுறாருங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நீ வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டு அவரு பாட்டுக்கு சரக்கடிக்கிறதுக்காக கிளம்பிடுறாருங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ள ஹீரோடைய தங்கச்சி மட்டும் தனியாக இருக்கிறாங்க. ஹீரோ நேராக ஒயின் ஷாப்புக்கு போறாரு. அங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சீட்டெல்லாம் விளையாடிட்டு ஜாலி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தங்கச்சி நல்லா தூங்கிட்டாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ள சில மர்மமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா சத்தம், இந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு லைட்டை போட்டு பார்த்தா அந்த ரூம்குள்ள அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான வழி இருக்குதுங்க. அங்கிருந்து தான் சத்தம் வருது அப்படின்றத நம்ம ஹீரோடைய தங்கச்சி உணர்றாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ஸ்டெப், லைட்டை போட்டு பார்த்தா
அங்கே நிறைய வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்டில் வாஷிங் மிஷின்லாம் வச்சு வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்களையா அந்த ஏரியா. வீட்டுக்கு வெளியிருந்தும் அந்த வழியில் உள்ள வர முடியும், உள்ளிருந்தும் பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியும் அப்படின்னு தெரிய வருது. கண்ணிமிக்கும் நேரத்தில் யாரோ ஒரு மர்ம நபர் முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு உள்ள வந்து ஹீரோவுடைய தங்கச்சியை போட்டு சர்ற மாதிரியா அடிக்கிறான். யார் இந்த சைக்கோ, எதுக்கு உள்ள வந்தா, எதுக்கு நம்மளை போட்டு அடிக்கிறான் அப்படின்னு ஹீரோடைய தங்கச்சிக்கே தெரியல. ஆனால் ஹீரோடைய தங்கச்சி பயங்கரமான ஒரு டைலாக சொல்றாங்க, நீ என்ன கொண்டு நடுக்கடலையே தூக்கி போட்டாலும் எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் உன்னை தேடி வந்து கொள்ளுவான்டா அப்படின்னு சொல்ல சைக்கோ சும்மா இருப்பானா, ஹீரோடைய தங்கச்சியை சாவடிச்சு அந்த வாஷிங் மிஷின் இருக்கிற ஏரியாலையே மறைச்சு வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோடைய தங்கச்சியை காணும். ஸோ சண்டை போட்டதுனால கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டா போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஹீரோடைய ரிலேட்டிவ் அந்த பபுளு இருக்கிறார் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா அவளே வந்துருவா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் தங்கச்சியை காணும் அப்படின்ற சோகத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்க ஹீரோ பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே கேட்குறாரு, உங்களைத்தானே கோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆளுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று வருதுங்க. ஸோ ஹீரோன் அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அப்படியே கண் கலங்கிட்டே பக்கத்தில் போகிறாரு. போய் பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள ஹீரோவுடைய தங்கச்சி டெட் பாடி மிதந்துக்கிட்டு இருக்குங்க. ஹீரோவுடைய தங்கச்சியை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணி இங்கே தூக்கி போட்டு போயிருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய விஷன்ல தெரிஞ்சிருக்குது. நம்ம ஊர்ல இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரியே இவங்க ஊர்லயும் ஒரு கல்ச்சர் இருக்குதுங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ்க்குள்ள அரிசியை போட்டு அதை வந்து ரெட் கலர் கிளாத்ல கட்டி தூக்கி கடலுக்குள்ள போடுவாங்க, இறந்தவங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றது தாங்க ஐதீகம். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்ட ஒரு சில பேர் நம்ம ஹீரோடைய தங்கச்சியை தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோடைய தங்கச்சியை கொன்னது மேபி ஹீரோவா கூட இருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனு வந்திருக்கிறாங்க. ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கிளாத்ல இந்த டிஃபன் பாக்ஸை தூக்கி கடலுக்குள்ள வீசும்போது அந்த லேடிக்கு மேலே ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரி ஹீரோயினுடைய விஷனில் தெரியுதுங்க. உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த ரெட் கலர் கிளாத்து அங்கே கட் ஆகுது. அந்த கட்டான கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நிற்குது. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மர்ம நபர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, முகத்தை எல்லாம் மறைச்சு. இதை கவனித்த ஹீரோ, நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஒரு நபர் அந்த இடத்துலேருந்து தெரிச்சடிச்சு ஓடுறாரு. மேபி இந்த நபர் தான் நம்ம ஹீரோடைய தங்கச்சியை கொண்டிருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் துரத்திட்டே வராரு. ஆனால் அவர் அந்த இடத்துல காணாமல் போயிடுறாரு. ஆனால் அவருடைய ஷூ பிரிண்ட்டை நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போ ஹீரோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தன்னை கொன்னவனை தன் தங்கச்சியே வந்து காட்டி கொடுக்குறா, இவன் தான் அந்த கில்லராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையிறாரு. பட் எந்த பிரயோஜனம் இல்லை, கில்லர் தப்பிச்சு போயிடுறான். ஆனால் அந்த மர்ம நபருடைய ஷூ பிரிண்ட்டை ஹீரோ பார்த்துட்டார் இல்லையா, அந்த ஷூ பிரிண்ட்டை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையிலலாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சப்போஸ் இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த மர்ம நபர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோக்கு பெருசாக எந்த ஒரு தகவலும் தெரியல. அப்போ தான் நம்ம ஹீரோனை கவனிக்கிறாரு. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நான் வந்து உங்களை அந்த இறுதி சடங்குக்கு இன்வைட் பண்ணவும் கிடையாது, அதே சமயம் நீங்கள் வீட்டுக்கும் வந்து என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க, ஸோ உங்களுக்கும் என் தங்கச்சியோட இறப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஆரம்பத்தில் எதையுமே சொல்கிறதுக்கு மறுத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு விஷனில் தெரிஞ்சுது, எனக்கு அவள் தெரிஞ்சா என் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஹீரோக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குதுங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. இந்த மாதிரி உன் தங்கச்சியை கொண்டவனை நாங்கள் பிடிச்சிட்டோம், உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல அங்கே போய் பார்த்தா இந்த பபுளுவை பிடிச்சி வச்சுட்டு இவன் தான் கொலையாளி அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, அவன் என்னோட ரிலேட்டிவ்ங்க, அவன்லாம் கொலை செய்யலை அப்படிங்கும் போது கொரியாவில் 40% சொந்தக்காரங்க தான் கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் இவன் தான் கொலை பண்ணியிருப்பான். அதுக்கு ஆதாரமாக இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட மெசேஜை அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படிங்கும் போது இது ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு தெரியும். ஏன்னா ஹீரோடைய தங்கச்சி மேலே பபுளு இன்ட்ரெஸ்டடாக இருந்தான், ஆனால் ஒரு முட்டா பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கண்டுக்காமே இருந்தார். இப்போ ஹீரோ போலீஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க கில்லரை போடுங்க அப்படின்னா என் சொந்தக்காரனை பிடிச்சிட்டு வந்து இவன் தான் கில்லர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒரிஜினல் கில்லர் வெளியே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பெரிய சண்டை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டு அவரோட தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. யாருக்கிட்ட இருந்துன்னா அவரோட தங்கச்சி மொபைல்லேருந்து. அட்டன் பண்ணி காதில் வச்சா யாருமே பேச மாட்டேன்றாங்க. உடனே அந்த செல்ஃபோன் ப்ரொவைடர் கிட்ட போயிட்டு, எங்க கடைசியாக வந்த கால் எங்கிருந்து வந்ததுன்னு ட்ராக் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கும் போது உரிமையாளர்கிட்ட மட்டும்தான் நாங்கள் இன்ஃபர்மேஷனை சொல்லுவோம், மற்றவங்ககிட்டலாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோடைய தங்கச்சி தான் இறந்து போயிட்டாங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ திருத்திருன்னு முடிச்சுட்டே வெளியே வராரு. பார்த்தா ஆப்போசிட்டில் ஹீரோயின் நடந்து போகிறத ஹீரோ கவனிக்கிறாரு. அவங்க ஒரு பஸ்லையும் ஏறுறாங்க. அடிச்சு பிடிச்சி ஹீரோ அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. ஹீரோயினை ஒரு 2-3 பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்டிருந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு. எனக்கு உங்கள் கிட்டிருந்து ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, என்ன உதவி அப்படின்னு கேட்க நேராக நம்ம ஹீரோ இந்த செல்ஃபோன் ப்ரொவைடர் ஆஃபீஸ்க்கு ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாரு. இவ தாங்க என் தங்கச்சி, என் தங்கச்சியோட மொபைல் தாங்க காணாமல் போச்சு, கடைசியாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கும் போது உடனே அந்த லேடியும் ட்ராக் பண்ணி அட்ரஸை சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அங்க
அங்கே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ ஒரு நபர் வர மாதிரி இருக்குது. ஒரு ஆண் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்ல, ஒருவேளை இவன் தான் கில்லரா இருப்பானோ, அன்னைக்கு இவன் தான் நம்மளை பார்த்து பயந்து ஓடினானோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடியும் அந்த நபரும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, அதாவது கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க தெரிய வருது இவங்க கில்லர் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ பக்கத்தில் ஒரு மூமெண்ட் ஹீரோக்கு தெரியுது, உடனே அந்த மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அந்த ஒரு நபரும் ஹீரோவை பார்த்ததும் தெரிச்சடிச்சுட்டு ஓடுறாருங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங்லேயே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஒரு சைக்கோவை துரத்திட்டே ஓடுறாரு. அப்படி ஓடும்போது யார் மேலேயோ இடிச்சு நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம பப்ளுங்க. அப்போதான் பப்ளு கிட்ட ஹீரோ கேட்கிறாரு, நீங்கள இங்கே வந்தா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்க போது போதுமான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு என்னை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் சத்தியமா நான் வந்து உன் தங்கச்சியை கொள்ளலடா அப்படிங்க போது எனக்கு தெரியும்டா, இந்த வழியாக ஒருத்தன் ஓடுனானா நீ பார்த்தே அப்படிங்க போது, ஆ பார்த்தேன் ஆனால் அவனோட முகத்தை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி பப்ளு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவன் போன பாதையிலேயே ஓடி வராரு. வந்து பார்த்தா அங்கே நிறைய கடைங்களா இருக்குது. இந்த சைக்கோ ஏதோ ஒரு கடைக்குள்ள தான் போய் ஒளிஞ்சிருப்பான், ஆனால் எந்த கடையில் ஒளிஞ்சிருப்பான்னு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கன்ஃபியூஷனில் பொறுமையாக ஒரு ஒரு கடையாக பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு மெடிக்கல் ஷாப்போடைய சைனேஜ் லைட்டு அப்படியே ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கில்லரை காட்டி கொடுத்ததே ஹீரோடைய தங்கச்சி ஆன்மா தான். ஸோ இப்போ இந்த லைட்டு பிளிங்க் ஆகுது அப்படின்னா நம்ம தங்கச்சி தான் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாளோ அப்படின்ட்டு அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போனால் ஆல்ரெடி இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஷாப் கீப்பர் தான் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறாரு. ஒருவேளை இவன் தான் கில்லராக இருப்பானோ, தங்கச்சி இவனைத்தான் காட்டி கொடுக்குறாளோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஷாப் கீப்பர் பார்த்தீங்கன்னா உன் தங்கச்சி இறந்ததை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா, சீக்கிரமாக அந்த கில்லரை கண்டுபிடி, இந்த பொருளெல்லாம் கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாச்சா இவன் கில்லராக இருக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த ஷாப்புக்குள்ளே ஒரு ஆண்டி வராங்க. அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ளே இல்லீகல் அஃபேரில் இருந்தாங்க இல்லையா, அந்த ஆண்டி தாங்க. அந்த ஆண்டி வந்து இந்த ஷாப் கீப்பர் கிட்டே அடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த ஷாப் கீப்பரை பார்க்குறாருங்க. அப்போ இந்த ஷாப் கீப்பர் அப்படியே கழுத்தில் நட்டை எடுக்கிறாருங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இதே மாதிரியான விஷயத்தை தங்கச்சிக்கு தவசம் கொடுக்கும்போது அங்கே நின்றுட்டு இருந்த மர்ம நபர் ரியாக்ட் பண்ணியிருப்பான். அப்போது இவன் தான் அவன் தான் இவன் தான் அந்த கில்லர் அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவுக்கு வராரு. உடனே போய் விசாரிக்காமல் போட்டு வாங்குவோம், ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து அந்த ஷாப் கீப்பரை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோனை விட்டுட்டே வந்துட்டார் இல்லையா, ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பொண்ணோட உருவம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. சடனாக நம்ம ஹீரோயின் வந்து பிஹேவியர்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஸ்ட்ரீட்டில் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஷாப் கீப்பரோடைய வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஷாப் கீப்பர் இல்லாத நேரமாக பார்த்து செவ்ரேறி குதிச்சு ஷாப் கீப்பரோடைய வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாரு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போதே இவருடைய நேரம் ஷாப் கீப்பர் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அங்கே தாங்க ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதாவது அந்த ஷூ தவசம் கொடுக்குற இடத்துல இருந்து அந்த கில்லர் தப்பிச்சு ஓடினான் இல்லையா, அப்போ கூட நம்ம ஹீரோ அந்த நபருடைய ஷூ பிரிண்ட்டை கவனிச்சிருப்பாரு. அந்த ஷூவும் பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஷூவோடைய பிரிண்ட்டும் சேமாக இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் நம்ம ஹீரோக்கு கூடுதல் வலுவை சேர்க்குது. இப்போ நம்ம ஹீரோன்னு ஒரு இடத்துல அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆப்போசிட்டில் கரெக்டாக இந்த இல்லீகல் அஃபேர் ஆண்டி வந்து இடித்து ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷனுங்க, 612 நம்பர் வீட்டில் ஏதோ ஒரு மர்மமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோனுக்கு தெளிவாக புரியல, அதனால் 612 மட்டும் அங்கே இருக்கக்கூடிய செவுத்தில் கிறுக்கி வச்சிடறாங்க. கீழே விழுந்து எழுந்துருச்ச அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஷாப் கீப்பருக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து தப்பிச்சிடுறாரு. இப்போ இந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா கையில் நிறையா பணத்தை வச்சுட்டு எண்ணிகிட்டே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. கரெக்டாக 612 நம்பர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரூபா நோட்டு கிடக்குதுங்க. அந்த ரூபா நோட்டை பார்த்துட்டு அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுக்கிறதுக்காக இந்த ஆண்டி போக அந்த 612 நம்பர் வீட்டோடைய கதவு ஓப்பன் ஆகுது. டக்குன்னு இந்த ஆண்டியை உள்ள எழுத்து கதவை லாக் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி இந்த ஏரியா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த 612 நம்பர் வீட்டு முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு இங்க எதுக்கு நின்று அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இந்த வீடு என் மிஷனில் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் டார்ச்சை போட்டுட்டு அந்த வீட்டோடைய டோர் ஓப்பன் பண்ணா உள்ள அந்த இல்லீகல் அஃபேர் ஆண்டி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்காரங்க இந்த வழக்கை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேஷனில் நம்ம ஹீரோ கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த பொண்ணோடைய விஷனில் தெரிஞ்சுது, அதனால தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அது எப்படி கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருக்கலாம், ஸோ நியாயமாக பார்த்தா நீங்கள் தான் என்னுடைய சஸ்பெக்ட், நீங்கள் தான் கொலை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது ஹீரோக்கு கோவம் வந்துடுது. எங்க கில்லர் வெளியே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், என் தங்கச்சியை கொண்டவனை கண்டுபிடிங்க அப்படின்னா என் சொந்தக்காரனை பிடிச்சிட்டு வந்து அவன் தான் கில்லர் அப்படின்னீங்க, இப்போ என்னையே கில்லர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சட்டையை பிடிச்ச
வச்சு சண்டை போட உடனே அங்கிருந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோனையும் விரட்டி விட்டுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் காருக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாங்க. எதுக்கு சாரி கேட்குற அப்படிங்கும் போது, இல்லை எனக்கு விஷனில் தெரிஞ்ச போதே வந்து நான் உன்னோட தங்கச்சியை காப்பாற்றிருக்கணும், என்னால் காப்பாற்ற முடியல அப்படிங்கும் போது, இல்லை உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, என் மேலே தான், நான் அவளை தனியாக வீட்டில் லாக் பண்ணிட்டு போயிருந்துருக்கக்கூடாது அப்படின்ட்டு உடனே நம்ம ஹீரோ ஹீரோனுடைய மொபைலை வாங்கி, இன்னொரு வாட்டி நீ அந்த கோஸ்ட்டை பார்த்தாலோ உங்ககிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலோ உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலிருந்து ஹீரோடைய மொபைலுக்கு டயல் பண்ணி கொடுத்துட்றாரு. இதுதான் என்னுடைய நம்பர் அப்படின்ட்டு. இப்போ கூட நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷன் வருது, கையில் கட்டு போட்டுருக்கிற மாதிரியும் யார் ஒருத்தங்க சண்டை போடுற மாதிரியும். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்கீப்பரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு பொறுமையாக அவருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. இந்த ஷாப்கீப்பர் பார்த்தீங்கன்னா நிறையா நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ரீயாக மருந்து கொடுக்குறாரு. அவங்களால மெடிக்கல் ஷாப்புக்கு வர முடியாது அப்படின்றதுனால இவரே நேரடியாக போய் மருந்து கொடுக்குறாரு. ஒரு சில பேர்த்துக்கு ஹேர் கட்லாம் பண்ணி விட்டு ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம மெடிக்கல் ஷாப்கீப்பர் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுதான் என் தங்கச்சியை கொலை பண்ணேன்னு எனக்கு தெரியும், ஸோ ப்ராப்பரான எவிடன்ஸை வச்சு உன்னை ப்ரூவ் பண்ணுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாரு. இந்த ஷாப்கீப்பரும் இந்த வயசானவரை எனக்கு அப்பா மாதிரி, இவர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. ஸோ இந்த ஷாப்கீப்பர் தான் கில்லர் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இல்லை. இப்போ தாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் மாட்டுது, பக்கத்து வீட்டில் கேமரா இருக்குதுங்க. ஸோ அந்த கேமரா ஃபுட்டேஜை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கில்லரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி இறந்த அன்னைக்கு நைட்டு ஒரு வெள்ளை கலர் கார் வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணப்பட்டிருக்குது. அந்த கார்ல இருந்து இந்த ஷாப்கீப்பர் தான் இறங்கி வந்திருக்கிறான். ஆனா கொஞ்சம் தான் வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது, மீதி ரெக்கார்ட் ஆகல, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோவோட ரிலேட்டிவ் பப்ளு இருக்கிறார் இல்லையா, அவரும் அந்த பக்கம் சுத்திட்டு இருந்திருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இது போதும், அன்னைக்கு நைட்டு நம்ம பப்ளு அந்த சைடு சுத்திட்டு இருந்திருக்கிறான். பப்ளு கிட்ட கேட்டா இந்த ஷாப்கீப்பர் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பப்ளுவை பாக்குறதுக்கு அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்புறாருங்க. நம்ம ஹீரோடைய தங்கச்சி இந்த காஸ்மெட்டிக்ஸ் பொருளெல்லாம் ஒரு இடத்துல சூட் கேஸில் போட்டு ஒழிச்சு வச்சிருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறா. டக்குன்னு பார்த்தா சின்ன பொண்ணோட உருவம் நம்ம ஹீரோனுக்கு தெரியுது. அப்போ ஒரு விஷனும் தெரியுது, அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறா அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷன் தெரிஞ்சால் உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருந்தார் இல்லையா. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணால் ஃபோனை ஹீரோ காருக்குள்ளேயே வச்சுட்டு பப்ளுவை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாரு. அங்கே பப்ளுவோடைய சட்டையை பிடிச்சி, அன்னைக்கு ராத்திரி என் வீட்டு பக்கம் நீ என்னடா பண்ணிகிட்டு இருந்த, அங்கே என்னடா உனக்கு வேலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்கே போகிறா அப்படின்னு ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் புக் பண்ணியிருந்திருக்கிறான், அபண்டனான ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்கிறான். அவன் வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த ஷாப்கீப்பர் தான். அதை பார்த்து மிரண்டு போய் நம்ம ஹீரோன் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க இங்கே பப்ளு சொல்கிறான், ஆமாண்டா அன்னைக்கு ராத்திரி நான் உன்னோட வீட்டுக்கு வந்தேன், ஆனால் நான் உன் தங்கச்சியை கொல்ல கிடையாது, உன் தங்கச்சி வந்து டோர் ஓப்பன் பண்ணி விட சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, அதுக்காக தான் அங்கே வந்தேன், ஆனால் வந்து பார்த்தா ரூமே இருட்டாக இருந்தது, யாரும் இல்லை போல, அவளும் போயிருப்பா போல அப்படின்ட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன்டா அப்படிங்க போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கார் நினை இடத்துக்கு போய் பார்க்குறாரு. பார்த்தா அண்டர் கிரவுண்டு வழியாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வழி இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாருங்க. இது வழியாக தான் வந்து இந்த சைக்கோ உள்ளே போயிருப்பான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்கீப்பரை பார்த்துட்டாங்க. இந்த ஷாப்கீப்பர் தான் அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு வரவழைச்சிருக்கிறான். ஸோ இந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறா, இதுதான் என்னோடய விஷனில் தெரிஞ்சுது அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால் ஹீரோனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே வாய்ஸ் மெசேஜாக ஹீரோக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக இந்த சைக்கோவோடைய கடைக்கு போகிறாரு. மெடிக்கல் ஷாப்பில் போகும்போது இவருடைய கை வேறு அறுத்துருதுங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பேண்டேஜை எடுத்து கையில் சுற்றிக்கிறாரு. அப்படியே உள்ளே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் தான் காரில் வந்து உட்காடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனதெல்லாம் ஹீரோக்கு தெரிய வருது. உடனே அந்த வாய்ஸை கேட்டால் ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. திரும்ப நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணால் நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஹீரோயினை கொலை செய்கிறதுக்காக அங்கிருந்து அவன் தூக்கிட்டு போயிடுறான். ஆனால் ஹீரோயின் தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் நம்ம ஹீரோ நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் போலீஸ் ஆஃபீஸருக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு. ஸோ போலீஸ்காரங்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. இந்த சைக்கோ நம்ம ஹீரோயினை கொலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோக்கும் இந்த சைக்கோக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷன் வருது. இந்த மாதிரி கையில் நம்ம ஹீரோ பேண்டேஜ் இருக்கிற மாதிரியும் ஹீரோவை இந்த சைக்கோ கொலை செய்கிற மாதிரியும், ஸோ நம்ம ஹீரோ சாக போகிறாரு அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கு
இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு இவங்க மூணு பேர்த்தையுமே தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே வச்சு ஹீரோ சொல்கிறாரு, இந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் தான் சைக்கோ, இவன் தான் வந்து இந்த கொலை சம்பவங்கள்லாம் ஈடுபட்டுருக்கிறான் அப்படிங்கும் போது போலீஸ்காரங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இவன் இந்த ஊருக்குள்ளே மதிக்கக்கூடிய ஒரு நபர், நிறைய பேர்த்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதனால் நீ இஷ்டத்துக்கு சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, நீயும் இந்த சூனியக்காரியும் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை தூக்கி செல்லுக்குள்ளே அடைச்சி வச்சிடறாங்க. ஏன்னா போதாத குறைக்கும் நம்ம ஹீரோ இந்த போலீஸ்காரங்கிட்ட வேற அடிக்கடி பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறார் இல்லையா, அதனால் இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோனும் இல்லை என் விஷன்லலாம் எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சைடு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ சாக போகிறாரு அப்படின்னு ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஹீரோ லாக்அப்பில் இருக்கும்போது இந்த சைக்கோ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு எழுந்திருக்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் தங்கச்சி எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்போ இந்த சைக்கோ பக்கத்தில் வரான். அவன் பேக்கெட்லேருந்து ஹீரோவோடைய தங்கச்சி ஃபோனை எடுத்து ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி உன் தங்கச்சி சாகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னால், என்னை கடலில் தூக்கி போட்டாலும் எங்கள் அண்ணன் ஒருத்தன் வருவான், சும்மா விடமாட்டான்னு சொன்னால், இதோ பாரு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்ட நம்ம ஹீரோ பயங்கரமாக கதறி அழுகுறாருங்க. இப்போ என்ன, இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு என்னை மாட்டி விட்டுறலான்னு தானே பார்க்குறேன், இப்போ டெலீட் பண்ணிடுவேன், ஸோ நான் தான் கில்லர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரம் கிடையாது அப்படின்னு எகத்தாளமாக பேசிட்டாங்க. ஹீரோடைய தங்கச்சி ஃபோன் பார்த்தீங்கன்னா எந்நேரம் இவன் பேக்கெட்டுக்குள்ளேயே இருக்குது இல்லையா, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால் வந்திருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஹீரோ ட்ராக் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த கில்லரை நெருங்கி இருந்திருக்கிறாரு. இது கூட பார்த்தீங்கன்னா ஹீரோடைய தங்கச்சி ஹீரோக்கு கொடுத்த ஹிண்டா கூட இருக்கலாம். பட் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், ஆனால் போலீஸ்காரங்க தான் இந்த ஷாப்கீப்பரை நம்பவே இல்லையே. அங்கிருந்து ஷாப்கீப்பரை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, நம்ம ஹீரோவை உள்ள அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய விஷனில் தெரிகிற சின்ன பெண்ணுடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு தெரியுது. அது நம்ம ஹீரோனை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு, நம்ம ஹீரோனும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ ஹீரோனுடைய விஷனில் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோனுக்கு ரியல்லையும் தெரியுது. எக்ஸ் சிம்பிள் போட்ட ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே தான் ஹீரோனு போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த போலீஸ் ஆஃபீஸர் மெடிக்கல் ஷாப் ஓனரை நானே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ மெடிக்கல் ஷாப் ஓனரோடைய பாஸ்ட் லைஃபு நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் ஷாப்போடைய ஓனர் சின்ன வயசாக இருக்கும்போது அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கு. தங்கச்சி கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவ, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அதனால் அவங்க அப்பா ரெண்டாம் தரமாக ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லேடியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்பா உடம்பு முடியலாமல் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த லேடி பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலன் கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்து பயங்கர அட்டூழியத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. பத்தாவதுக்கு இந்த ஷாப்கீப்பரோடைய தங்கச்சியை கொலை பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதனால் மனம் முடிஞ்சு போன இந்த ஷாப்கீப்பர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டெப் மதரையும் அந்த கள்ளக்காதலனையும் அடித்தே சாவடிச்சிருந்துருக்கிறாருங்க. இப்பேற்பட்ட ஒரு பாசிட்டிவ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இதை எல்லாத்தையுமே பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஷாப்கீப்பர் கேட்டுகிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஷாப்கீப்பர் தான் சைக்கோ வாச்சே, உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸரை கொண்டு போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுறாருங்க அவருடைய வீட்டுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காகாது, அவன் இன்னும் பல பேர்த்த கொலை பண்ணுவான் அப்படின்னு போலீஸ்காரங்களை கத்தியை காட்டி மிரட்டி அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுறாருங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்கீப்பரோடைய வீட்டுக்கு வந்து அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய விஷனில் வந்தது அப்படியே அந்த இடத்துல இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷாப்கீப்பரும் வந்துடுறான். வாண்டடா மாட்டின நம்ம ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்துல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோனு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு வந்தார் இல்லையா, அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இந்த சைக்கோவோடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாருங்க. இப்போ இந்த சைக்கோக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோனுடைய விஷனில் ஹீரோ சாக போகிறாரு அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த சைக்கோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை வச்சு ஹீரோவுடைய வயிற்றுலேயே ஒரு சொருகு சொருகிடுறான். ரெண்டாவது வாட்டி சொருகு வரும்போது ஏதோ ஒரு கை வந்து தடுக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருக்குது. இங்கே தாங்க படத்தோடைய டிப்ஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது ஹீரோவுடைய தங்கச்சியோட ஆன்மா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா இந்த சைக்கோவோடைய சின்ன வயசு தங்கச்சி தாங்க. அந்த ஸ்டெப் மதரும் கள்ளக்காதரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, தவறான பாதையை தேர்ந்தெடுத்த பொண்ணுங்களையெல்லாம் தேடி தேடி இவர் கொலை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாருங்க. அண்ணன் இப்படி சைக்கோவாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஹீரோனுடைய விஷனில் வந்து காப்பாற்றுறதுக்கு ஹிண்ட் கொடுத்துருந்துருக்குது. ஆனால் ஹீரோயினால் காப்பாற்ற முடியாமையே போயிருக்குது. இப்போ கூட நம்ம ஹீரோ சொல்கிறாரு உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்டா அப்படின்ட்டு. இப்போ ஹீரோக்கும் அந்த சைக்கோக்கும் சண்டை நடக்குது. அப்போ மாடியிலிருந்து ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க.
அப்படி கீழே விழும்போது அந்த சைக்கோ மட்டும் செத்து போயிடுறான். ஆனால் ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய கம்பியை பிடிச்சி தொங்கிடுறாரு. நம்ம ஹீரோனு காப்பாற்றிடுறாங்க. சரி, தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிற பொண்ணுங்களை தானே வந்து இந்த சைக்கோ கொலை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஹீரோடைய தங்கச்சி எதுக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊருக்குள்ளே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்க இல்லையா, கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க இல்லையா, அதையெல்லாம் வச்சு நம்ம ஹீரோடைய தங்கச்சி இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோடைய தங்கச்சியை அநியாயமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைக்கோ செத்ததுக்கப்புறம் ஹீரோடைய தங்கச்சியோட அந்த அஸ்தியை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல ஹீரோ கரைக்கிறாரு. இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.